வணக்கம். சற்று முன்னிலின முக்கிய தகவல். தமிழகம் முழுவதும் நாளை முதல் முழு ஊரடங்கில் திடீர் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதன்படி என்ன முக்கிய மாற்றங்கள் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம். மார்க்க மாஸ்க்கு இப்போ பாருங்க. உங்களுக்கு இதே போன்ற தமிழக அரசு பற்றியும் தற்போது முழு ஊரடங்கு பற்றி முக்கியமான விவரங்கள் ஒன்றுக்கொன்னே தேவை அப்படின்னா நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பக்கத்தில் பில் பட்டனை கிளிக் பண்ணுவோம். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு அவசரம். இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கொஞ்சம் நேரம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளார். பொதுமக்களின் நலன் கருதி பால் மற்றும் மருத்துவ உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பொது ஊரடங்கு கடந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி மற்றும் 16ஆம் தேதி நடைபெறப்பட்டுள்ளது. அன்றைய தினம் பொது போக்குவரத்திற்கான பஸ் மற்றும் ஆட்டோ கார் போன்ற வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியதாவது, தற்போது தமிழ்நாட்டில் கொரோனா மற்றும் ஒமைக்கான் நோய் தொற்று பரவலை அதிகரித்து வரும் சூழலில் பொதுமக்கள் நலன் கருதி தொற்று பொருளை கட்டுப்படுத்தும் வகையில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய நாளை நாட்கள் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் தடை செய்யப்பட்ட செயல்பாடுகளுக்கான தடைகள் தொடரும் என தற்போது கூறப்பட்டு வருகின்றனர். மேலும் வெளியூரிலிருந்து வரும் பயணிகள் நலன் கருதி சென்னை சென்ட்ரல், எழும்பூர் ரயில் நிலையங்கள் மற்றும் கோயம்பேடு பேருந்து நிலையம் போன்ற இடங்களில் வழக்கமான ஆட்டோக்கள் செயலி மூலம் முன்பதிவு செய்து இயங்கும் தற்போது கூறப்பட்டுள்ளது. வாடகை வாகனங்கள் பயணிகளை ஏற்றி செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்வர்களுக்கு கட்டாயம் அனுமதி வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. மாவட்ட ரயில் நிலையங்கள் மற்றும் வெளியூர் பேருந்து நிலையங்களுக்கு இது பொருந்தும் என தற்போது கூறப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து மக்களை காத்திட அரசு மேற்கொள்ள நடவடிக்கை அனைத்தும் ஒத்துழைக்க வேண்டும் என தற்போது மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு வருகின்றது. அதே போன்று முழு ஊரடங்கு காரணமாக அத்தியாவசிய கடைகள் தவிர்த்து அனைத்து கடைகளும் கட்டாயம் மூடப்படும் எனவும், தற்போது டாஸ்மாக் கடைகள் ஞாயிற்றுக்கிழமை ஆன நாளை முழு ஊரடங்கின் போது கட்டாயம் அனைத்து டாஸ்மாக் கடைகளும் மூட வேண்டும் எனவும், பேருந்துகள் மற்றும் ஆட்டோ டாக்ஸிகளில் அதிக கட்டணம் நாளை வசூலித்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டமாக கூறியுள்ளார். அதன்படி நாளை முழு ஊரடங்கின் காரணமாக அத்தியாவசிய சேவைகள் மற்றும் அவசர சிகிச்சைக்கு மற்றும் தற்போது அனுமதி வழங்கப்படும் என புதிய தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. நன்றி, வணக்கம்.